ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓமிட்டா லிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே டு ஆல் சில்ட்ரன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமாக வந்து நான் வந்து குழந்தைங்களை பற்றி தாங்க பேச போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் நம்ம வந்து நம்ம கொடுக்க போகிற பரிசு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் சர்க்கிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இணைப்பெல்லாம் துண்டிச்சுட்டு குழந்தைங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் மை அட்வைஸ். இப்போ வந்து நவடேஸ் வந்து எவ்ரி பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் காண்டி போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட குழந்தைங்கள் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிஸி, அதாவது ஒரு என்டர்ப்ரனர் வந்து அம்மாவோ அப்பாவோ இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களை வந்து வீட்டில் கவனிக்க நேரம் இருக்காது. ஸோ இப்போ வந்து மற்றவங்களை நம்பி இந்த மாதிரிலாம் இருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களோட வந்து முக்கியமாக வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இணையதளத்தில் வந்து நிறையா வந்து நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இப்போ ஃபோன் அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட வந்து பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ராங்காக வந்து பிள்ளைங்களே வந்து வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்கள் வந்து ஃபோன் எல்லாத்தையும், அதாவது ஒன்ஸ் வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் போகிற பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் எ ஃபேமிலி டைம், அதாவது பிள்ளைங்களுக்காண்டி ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படின்றனால அதை வந்து ஃபோனு உங்களோட லேப்டாப் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் வந்து ஆஸ் மச் யூ கேன், இப்போ வந்து 6 o'clock வர பேரண்ட்ஸாக இருந்தால் 6 நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். 6 to 9 வந்து பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் லேட் நைட் வர பேரண்ட்ஸாக இருந்தாங்க, 8 o'clock வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 8 to 10 வந்து அவங்க பிள்ளைங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து கூடும். அவங்களும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த தவறான வழியிலையும் போக மாட்டாங்க. என்னடா இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு இது அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். வெல்கம் பேக், வெல்கம் டு ஓமிட்டா லிங்கோ. இப்போ வந்து என்னென்னா, முக்கியமாக பெற்றோரின் கவனத்துக்கு நான் கொண்டு வர ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து டே டு டே வந்து லைஃப்பில் வந்து பேபியோட வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாகட்டும் டீனேஜ் பிள்ளைங்களாகட்டும், அவங்களோட வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து நேரம் ஒதுக்கணும். அப்புறம் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அவங்க இன்றைக்கி அன்றாட இதில் வந்து ஸ்கூல்லையோ அல்லது அவங்க வெளியில் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா, அதில் வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கேட்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி காலேஜில் என்ன நடந்துச்சு, பஸ்ஸில் வரும்போது என்ன நடந்துச்சு, ஸ்கூல் பஸ்ஸில் என்ன நடந்துச்சு, காலேஜ் பஸ்ஸில் என்ன நடந்துச்சு, கிளாஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வந்து குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், என்னென்னா ஆல்வேஸ் நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வி கே நாட் ஹைட் எனி திங் டு தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து தாட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களாக வளர்கிறதுக்கு நம்ம வந்து வழிவகுத்து கொடுக்குறோங்க. அது போக வந்து முக்கியமாக ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு முக்கியமாக சொல்லத்தரதுன்னா, மனித நேயத்தை சொல்லித்தரணும். உதாரணமாக இப்போ அவசர காலத்தில் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்குமே வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க, அது யாரையும் குறைசல விரும்பலை பண்ணுறவங்கள, பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ யாரோ வந்து கேட்குறாங்க, நீடி பீப்புள் கேட்குறாங்க அப்படின்னா, ரியலி அவங்க நீடி பீப்புள் அப்படின்னு பார்த்து இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். சிலவங்க வந்து சீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்போ உங்கள் வந்து சீட் பண்ண, அவங்களுக்கு வந்து நீ பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு கரெக்டான பர்சனுக்கு, ரைட் பர்சனுக்கு தான் நம்ம கொடுக்குறோமா, அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க இருக்கிற செய்கிற பணியில் வந்து ஒரு மனிதனை இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ வந்து இப்போ பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா, பேங்க்குக்கு போனோன்னா இம்பார்ட்டன்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ், ஓவர் நம்ம வந்து க்யூலையோ அதுலையோ நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க அவங்க நின்றுட்டு போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது தான் சொல்கிறேன், இது மாதிரி நம்ம பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காரு.
இப்போ டாக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நர்ஸாக இருக்கட்டும், அது வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியராக இருக்கட்டும், வேறு ஏதாவது வந்து பொதுத்துறைகளை வந்து ஈடுபடுறவங்களாக இருக்கட்டும், மனித நேயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ ஏதாவது ஏதோ கேட்டு வர்றாங்க அப்படின்னா, இது முக்கியமாக வந்து வயதானவர்கள்லாம், அந்த ரிட்டையர்ட் பர்சன் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இதுக்கோ ஒரு பேங்க்குக்கோ இதுக்கோ ஹெல்ப்புக்கு போனாங்கன்னா, அங்கே உள்ளவங்க அப்போ உள்ள யங்ஸ்டரை தான் நான் சொல்ல வரேன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, அவங்களால நிற்க முடியுமா, தே ஆர் லைக் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு அந்த க்யூ செகண்ட்ஸ் வந்து குறைக்கலாம். அவங்க டக்கு 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 டக்குன்னு வேலையும் முடியும், அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு க்யூவில் வருவாங்க. இவங்க வந்து டிலே பண்ண 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 தான் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, எவ்ரி அதாவது வந்து 10 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 2 பீப்புளை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, எங்கே போனாலும் எங்கே க்யூவிங் சிஸ்டம் வந்து இருந்தாலும் நம்ம வந்து அந்த க்யூவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அவங்களோட வேலையில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த இதுலேயும் மனிதநேயத்தை வந்து ஒவ்வொரு எந்த வேலை செஞ்சாலும் நீ வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகள் மனதில் வந்து அவங்களுக்கு என்ன வந்து விருப்பம் இருக்குது, அவங்க வந்து என்ன வந்து எண்ணம் இருக்குது, அது வந்து கரெக்டாக அல்லது வந்து தவறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில் நடத்தணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் முக்கியமானது என்னென்னா, அவங்க படிப்பில் மட்டுமின்றி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பிள்ளைங்களுக்கு வந்து டிராயிங் வரைகிறது பிடிக்கும், ஸோ ஆரட்டோரிக்கல் அதாவது மேடை பேச்சு பிடிக்கும், பாட்டு பிடிக்கலாம், விளையாட்டு பிடிக்கலாம், மியூசிக் பிடிக்கலாம், டான்ஸ் பிடிக்கலாம். ஸோ இப்போ எந்த அதை வந்து நம்ம வந்து அவங்க எந்த கலையில் வந்து திறமை மிக்கவங்களாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து அதை அறிஞ்சிட்டு அதை வந்து அந்த திறமையை வந்து நம்ம வெளிக்கொணர்றதுக்கு வந்து நம்ம தான் வந்து கண்டிப்பாக துணையாக இருக்கணும். அது தவிர வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைகள் வந்து கற்றல் திறன்னா அதாவது அந்த லேர்னிங் வந்து இதை வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முக்கியமாக நம்ம ஆசிரியரோட பங்கும் இருக்குதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்கூலில் வந்து பேரண்ட் வந்து போய் அவங்களோட வகுப்பாசிரியரையோ அல்லது வந்து அவங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸையும் வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்கலாம், நம்ம வந்து என் பிள்ளைக்கு வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குது கற்றல் திறன் இருக்குது, அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு உங்களுக்கு கிளாஸில் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அல்லது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ எதில் வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எதில் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பிள்ளையை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது தவிர வந்து மற்றது என்ன அப்படின்னா, நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, அஸ் அ பேரண்ட்டாக வந்து ஈவன் நானாக இருக்கட்டும் அல்லது என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் முன்னாடி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சண்டை எதுவும் போடக்கூடாதுங்க. சண்டை வந்து சின்னதாக ஒரு குரல் நம்ம பண்ணினா கூட அந்த குழந்தையோட மனசை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு புக்கில் படித்தேன் வந்து என்னென்னா, மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சக்ராஸ் இருக்குல்ல பாடியில், அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு சக்ரா இருக்குது. இது வந்து என்னது, துரிய சக்ரா, ஆக்னா சக்ரா இருக்குது, இங்கே வந்து த்ரோட் சக்ரா இருக்குது, இங்கே வந்து மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஹார்ட்டுக்கும் ஸ்டமக்குக்கும் மேலே இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக என்னது அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குமா, அது வச்சுருக்கும்போது அது என்ன பண்ணுமா, அது வந்து பேட் தாட்டாக இருந்தாலும் அதை வந்து வெளிக்கொண்டதுக்கு ட்ரை பண்ணுமா. ஸோ வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சக்ரா தான் பாதிக்கப்படுமா. ஸோ இப்போ வந்து பேபிஸ் வந்து நம்ம போடுற சண்டையவோ இதையோ பார்த்தாங்க அப்படின்னா, அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அது ஃப்யூச்சரில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால் இன்ஃப்ரண்ட் ஆஃப் மற்றவங்க முன்னாடியும் வந்து அம்மாவை பற்றியோ அல்லது அப்பாவை பற்றி யாரை பற்றினாலும் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கடுமையான சொற்களால் வந்து குழந்தைங்க முன்னாடி விமர்சிக்காதீங்க. அதே மாதிரி இவங்க கெட்டவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து குழந்தைக்கு வந்து நம்ம கெட்ட விஷயங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து ரொம்ப வினயமாக பிள்ளைங்க வளர்கிறதுக்காக சூதுவாதோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, பிள்ளைங்களாம் அதுங்களாம் லேர்ன் பண்ணிக்கணும். குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே பிள்ளைங்களாம் வந்து அந்த சூதுவாதம் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து போய் இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னா சொல்லவே கூடாது. அதே மாதிரி வந்து முக்கியமாக பொய் பேசுகிறதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம தான் வந்து அலோ பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பேபி வந்து குழந்தைய வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீ இதை பண்ணக்கூடாது, பண்ணுன்னு உன்னை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்ட வந்து எதையாவது மறைக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அதான் அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மறைச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ ஒன்று ஒன்றா அப்போ இதெல்லாம் அப்படி இப்படி மறைச்சிடலாம் நம்ம அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதனால் வந்து ரொம்ப ஹார்ஷாக எதுவும் சொல்லாதீங்க, அன்பாக, இல்லைப்பா நீ இது பண்ணினா இந்த மாதிரி நடக்கும்,
அப்புறம் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து ஹைட் பண்ணி சொல்லவே அவசியமே கிடையாது. ஸோ பண்ணி அதாவது என்ன சொல்ல, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சம்திங் அந்த மாதிரி சொல்லிடணும். அதாவது நீ இந்த மாதிரி பண்ணினா உனக்கு இந்த மாதிரி ட்ராபாக்ஸ் இருக்கும், நீ வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீ பிரச்சனையில் வந்து நீ வந்து என்கிட்ட ஏதாவது மறைச்ச அப்படின்னு சொன்னால் நீ இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிப்ப. ஸோ இப்போ எதுவுமே மறைக்காத, வாட் எவர் என்ன ஹேப்பன் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிற மனப்பான்மையை நம்ம முதலேருந்தே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்புறம் முக்கியமாக வந்து என்னது அப்படின்னா, கம்பேர் பண்ணி பேசக்கூடாது பேபிஸோட. அது என்னதுன்னா, இப்போ நீ வந்து ஓ நீ வந்து குழந்தைய வந்து அந்த அந்த வீட்டு பிள்ளை இப்படி இருக்கு பாரு, நீ இப்படி இருக்க, நீ படிக்கவே மாட்டேங்கிற, உன் அக்கா படிக்கிறா பாரு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து திட்டுவாங்க, அது வந்து பேட் வேர்ட்ஸ் சொல்லி அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, எருமை பண்ணி அந்த மாதிரிலாம் போய் திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து திட்டக்கூடாது குழந்தைங்களை. குழந்தைங்களை வந்து எப்போதும் என்ன சொல்லணும், அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நிக்னேம்ஸ் எல்லாம் வச்சு கூப்பிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பிள்ளைங்களை வந்து மனசளவில் பாதிக்கும். ஸோ இப்போ வந்து அவங்களோட இதை வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, எந்த முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது மனசில் ஒரு ஏக்கம் வந்துடும். ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்களே ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்மளை ஒரு தடவை கூட அம்மா பண்ண மாட்டேங்கிறாங்களே. அது மாதிரி வந்து எப்போ அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வந்துடும். அது மாதிரி ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னா ரெண்டு பிள்ளையும் ஈக்குவலாக தான் வளர்க்கணும். இந்த பேபியை பெட்டராக வளர்த்துரு அந்த பேபி அந்த மாதிரி வந்து ஒரு இதோட எந்த பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, பட் சில பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து குழந்தைகளோட ஒவ்வொரு பாதுகாப்புலையும் வெற்றிலையும் வந்து பெற்றோர்கள் வந்து எந்த நிலையிலையும் வந்து நம்ம துணையாக இருக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டிலும் பெற்றோர் வந்து நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேபிக்கு வந்து மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா குழந்தைகளுமே எதிர்காலத்தில் வந்து அவங்களால் முடிஞ்ச அளவு அவங்களோட பணியிலையோ அவங்களோட இதுலேயோ வந்து சிறந்து விளங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புது, குழந்தைங்க வச்சுருக்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புதுன்னா, எதிர்காலத்தில் நம்ம குழந்த தான் வந்து இந்த உலகத்தை ஆள போகிறாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நினைவில் கொண்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஆஸ் மச் நம்மளுக்கு எப்படி முடிக்குமோ, நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து காசு பணம் அது கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. நல்ல ஒழுக்கம், நல்ல என்ன சொல்கிறது, டிசிப்ளின் ப்ளஸ் வந்து நல்ல வந்து உண்மையாக பேசுகிறது, அந்த மாதிரி வந்து யார் வேலையும் பொறாமப்படக்கூடாது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு குட் ஹேபிட்ஸ் சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளருவாங்க. நான் ஒரு சின்ன பிள்ளையில் வந்து என்னோடய அப்பா சொன்னது தான், அதாவது வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இப்போ படிப்பில் விவசாயத்தில் இதில் மட்டும்தான் வந்து பொறாமப்படணும். பொறாமங்கிற வேர்டு மற்ற இதே வந்து பக்கத்து வீட்டில் வந்து இந்த உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிராண்டட் கார் இருக்குது, இவங்க இந்த இது வச்சுருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இந்த இது இருக்குது, அந்த திங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அந்த திங்ஸையும் அது மேலேயும் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் போகக்கூடாது. அது மாதிரி பொறாமல் வந்து அந்த பொருட்கள் மேலேயோ அல்லது வந்து ஒருத்தவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ எதுலேயுமே பொறாமல் படக்காது. நம்மளுக்குன்னு கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அவங்கள பொறாமப்பட்டனால நம்மளுக்கு இது பண்ண. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க சொன்னதில் வந்து நான் வந்து 100% கேட்காட்டினாலும் ஒரு 50% மாதிரி கேட்டு அதுபடி தான் இந்த வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பொய் வந்து நம்ம வந்து அது அத்தியாவசிய தேவை அப்படின்றப்ப மட்டும்தான் சொல்லணுமே தவிர, எதுக்கெடுத்தாலும் சில பேர் மாதிரி பொய் சொல்கிறத வந்து பழக்கத்தை வந்து ஒன்று பண்ணல. ஏன்னா என்னால் பொய் சொல்ல முடியாது. ஈவன் இப்போ எங்கள் அப்பாட்ட நான் டெய்லி டே டு டே லைஃப் எங்கள் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஏன்னா படிக்கிற காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இது நடந்துச்சு அப்படின்னு நான் பொய் சொன்னேன் அப்படின்னா ஈஸியாக வந்து தே வில் ஃபைண்ட் அவுட் வந்து ஓ இது பொய் சொல்கிறாவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஸோ பண்ணால் என்னால் மறக்க முடியாது. இப்போ கூட என் ஹஸ்பண்ட்கிட்டையும் அதே மாதிரி தான், என்னால் வந்து பொய் வந்து சொல்ல வராது. ஆக்சுவலாக சொல்ல மறக்கவும் மாட்டேன் நம்ம. இப்போ இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மூலமாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல பழக்கங்களே எப்போதுமே அவங்களுக்கு சொல்லி 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 சிறு வயதுலேருந்தே எல்லா பழக்கமே கொண்டு வரலாம். சேமிக்கிற பழக்கத்துலேருந்து எல்லா பழக்கமும் கொண்டு வரலாங்க. நம்ம வந்து பிள்ளையை வந்து நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னையின் வளர்ப்பு நிலை அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த குழந்தைகள் தின நாளில் வந்து இந்த குழந்தைங்களை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வீடியோ வந்து என்னோடய டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் இப்போ அந்த ஃபர்தர் வீடியோஸ் பற்றி எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா டச் தி பெல் ஐக்கான். தேங்க்யூ, பாய் பாய்.